ஹாய் 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 மக்களே இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ரொம்பவே கிட்ஸ் ஸ்பெஷல் அதாங்க பார்க்க போகிறோம் ஸோ பசங்க குட்டி பசங்களுக்கு வீட்டில் வச்சுருக்கிற குட்டி பசங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு டிஷ் ஐனம் இதை செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸ்வீட் மஷ்ரூம் கிரேவி நீங்கள் மஷ்ரூம் வச்சு தான் செய்யணும் கிடையாது நீங்கள் வந்து கோஸ் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் கோஸை இதே மாதிரி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி இதே இன்க்ரீடியண்ட்ஸில் எல்லாம் ஆட் பண்ணி செய்யலாம் அதே மாதிரி கோஸ் வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியும் செய்யலாம் நான் வந்து மஷ்ரூம் இருக்கிறதுனால நான் மஷ்ரூம் வச்சு மஷ்ரூமும் கேபேஜும் எடுத்து நான் செய்கிறேன் இது இது மஷ்ரூமையும் கேபேஜையும் நல்லா இந்த மாதிரி சைஸுக்கு நல்லா கட் பண்ணிவிடுங்க இதோட வந்து இந்த மஷ்ரூமு கோஸோட நீங்கள் வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி போடுங்க இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் மஷ்ரூம் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கிரேவி உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ஏன்னா மஷ்ரூம் வந்து பொதுவாக வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கோ நம்ம மு முட்டை ஃபிஷ் மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் கோசு வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் யூஸ்வலி எப்போ உங்களுக்கு எவ்வளோ த தேவைப்படுதோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்வீட்டு கிரேவினால இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து காரம் போட தேவையில்ல ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நான் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கூட ஒரு ஒன்றரை ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம மைதாவும் அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஃப்ளோரும் சேர்த்து நல்லா வந்து ஒரு நம்ம வந்து இந்த பக்கோடா செய்வோங்கள அந்த மாதிரி பதத்துக்கு மாவை வந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இதை அதனால் வந்து நான் வந்து அஞ்சு ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க நம்முடைய ஏற்கனவே என்னுடைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் நான் வந்து இந்த பக்கோடாலாம் நிறைய பேருக்கு நான் செஞ்சு காமிச்சேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பிசைகிறதுல பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது அது வந்து எனக்கு வந்து டைரெக்டாக எப்படி பிசையணுங்கிறது காட்டுங்க ஏன்னா வந்து தண்ணி அளவு கம்மியாயிடுது எங்களுக்கு அந்த அளவுக்கு பதம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் வந்து பசைஞ்சே காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி பிசைஞ்சா எப்படி அந்த தண்ணி வரவே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வரவே இல்லையேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அதான் நான் இன்றைக்கி வந்து பசைஞ்சே காட்ட போகிறேன் எப்படி அந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணும் போது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாமா வேணாம் இப்போ நான் மஷ்ரூம் போட்டிருக்கனால இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணலங்க ஏன்னா வந்து இதில் வந்து மஷ்ரூம்லேயே நம்ம பெசைய பெசைய அந்த வந்து நிறைய தண்ணி வந்து வெளியே வந்துட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் கோஸும் வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டு பண்ணுங்கள் இல்லை எனக்கு தண்ணியே போட்டாலே வந்து சரியாக வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூ அந்த எண்ணெய் வந்து காய வச்சிருப்பீங்களே அந்த சூடான எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து மாவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வரலனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவில ஏன்னா வந்து நம்ம வந்து இது பக்கோடா மாதிரி செய்ய போகிறதில்ல இதை வந்து நம்ம கிரேவி தான் நம்ம செஞ்சு செய்ய போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் உடஞ்சி வந்தாலோ இல்லை வந்து கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரலனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல இந்த கிரேவிக்கு நான் சொல்கிறது இந்த ஸ்வீட் கிரேவிக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்ல உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் இன்னொன்று எண்ணெய் அதிகமாக பிடிக்குங்க தண்ணி ஊற்றினி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா அதுதான் ஒன்று வே மற்றபடி எதுவும் கிடையாது பாருங்க நான் எப்படி பிசைகிறேன் பெசைய பெசைய வந்து அதுலேருந்தே தண்ணி வருது பாருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து நல்லா பிசைஞ்சேன் பசைஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு ஒன் மினிட் அப்படியே விட்டுட்டேங்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நான் போது எப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு இப்படி வந்துடுச்சு பாருங்கள் உடனே எனக்கு வந்து அந்த மாவு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வந்துடுச்சு இப்போ இந்த உருண்டையை வந்து நம்ம எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோங்க உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ நீங்கள் அத்தனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேவி செய்கிறதுக்கு என்னென்னா தேவைன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் குடமிளகா தாங்க தேவை இப்போ மூணு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட வந்து சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கட் பண்ணுங்க அதே மாதிரி கேப்சிகமும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கிரேவி வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலஸ் மா கலக்கலாக இருக்கோங்க இந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த சென்னையில் இருக்கிற ரோ ரோட் சைடில் இந்த இந்த ரோடுங்களில் எப்படியும் கண்டிப்பாக மெயின் ரோடில் ஏதாவது ஒரு கடை இருக்கும் வெளியே ஒருக்கு பெரிய கடாயை வச்சுட்டு வெங்காயத்தை எல்லா சாஸையும் போட்டு ஆட் பண்ணி அதை பா நின்று பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் உடனே உடனே ரெடி பண்ணி தருவாங்க அந்த ஸ்டைலில் இருக்கும் நம்ம இப்போ செய்கிறது இந்த வெங்காயமும் குட மிளகாவும் அரை பதத்தில் தாங்க வேக வைக்கணும் ரொம்பலாம் வேக கூடாது ஒரு ஆஃபில் தாங்க இருக்கணும் ஆஃபில் தான் வெந்திருக்கணும் இதோடு சேர்த்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா சோயா சாஸ் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும் நான் அந்த ஊத்துறலங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கிரேவி ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பக்கோடா வந்து ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் பக்கோடாவை இதில் வந்து இது செய்கிறது ரொம்பவே குயக்கு தான் ஒரு வித்தின் ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் தாங்க எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன்னா இப்போ இதில் நம்ம வந்து இந்த இது இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம பக்கோடா வச்சுருக்கோம்லங்க அதை இதில் ஆட் பண்ணுறோங்க இதை ஆட் பண்ணுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா உப்பு கொஞ்சம் சா சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப்பு வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் போட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணுறேன் இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணுங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட் வரும் ஆனால் பட் நான் இன்னைக்கு வந்து சுகர் ஆட் பண்ணல நான் வந்து உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணேன் ஆனால் நீங்கள் செய்யும்போது சுகர் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா இதோடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக கிரேவி வரும் பார்த்தீங்கன்னா திக்காக வந்து கிரேவி செஞ்சுருக்குறேன் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் சப்பாத்திலாம் நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா தண்ணி பதமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைதா ஆட் பண்ணாதீங்க வெறும் தண்ணியோட விட்டுருங்க நல்லாயிருக்கும் அந்த உருண்டை இருக்கலைங்க அது வந்து எல்லா இதையும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து இழுத்துக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போது அப்படியே நிற்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேணால் ஒரு டென் மினிட்ஸில் எல்லாம் ஊறி ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஸ்வீட் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக எம்மியாக ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்டு இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்ன வந்து நல்ல உங்களுக்கு வந்து மெயின் இது வந்து என்ன எதுனா சப்பாத்தியோடு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் பட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து நான் லைக் பண்ணுறது வந்து சப்பாத்தி தாங்க என்னம்மா இது என்னென்னவோ சாஸ் எடுத்து ஊத்துறியம்மா என்ன பேருனே புரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல நீங்கள் வந்து டொமேட்டோ கிசான் சாஸ் இருக்குல்லங்க டொமேட்டோ உங்களது இருக்குல்லங்க அதையே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சோயா சாஸ் வந்து நீங்கள் வந்து அதுக்கு போது லெமன் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க லெமன் வந்து ஒரு ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க சில்லி சாஸ் வேணாம் அதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் மஷ்ரூம் கிரேவி சும்மா சூப்பராக வரோங்க வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க